இந்த காணொலி நிக்ஷே தளத்தில் ஜீத் எக்ஸல் எக்ஸ்போர்ட்டை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவும் முதல்படியாக நிக்ஷே அறிக்கைகள் தளத்தில் உள்நுழைய வேண்டும் இந்த பக்கத்தில் இடப்புற பட்டியல் இருக்கும் நோயாளி வாரியான பட்டியலை கிளிக் செய்ய வேண்டும் இங்கு ஜீத் எக்ஸ் எல் எக்ஸ்போர்ட்டுக்கான தெரிவை நீங்கள் பார்க்கலாம் சில கீழ் தோன்றும் பட்டியல்களுடன் ஒரு பக்கம் தோன்றும் இங்கு விவரங்களை நிரப்பினால் தேவையான அறிக்கை கிடைக்கும் மாநிலத்திற்கான தோன்றல் பட்டியலை கிளிக் செய்து தேவையான மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும் அடுத்தபடியாக மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் காசோலை அலகுக்கான கீழ்தோன்றலிருந்து ஏதாவதொரு அலகு அல்லது அனைத்து காசோலை அலகுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அடுக்கு நகல்வு மாதமாகவோ காலாண்டாகவோ இருக்கலாம் இப்போதைக்கு காலாண்டை தேர்ந்தெடுப்போம் அடுத்த கீழ்தோன்றல் பட்டியலில் நீங்கள் வருடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதில் கடந்த ஐந்து ஆண்டுகள் இருக்கின்றன காலாண்டுக்கான தோன்றலில் நான்கு காலாண்டுகளில் உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு காலாண்டை தேர்ந்தெடுக்கலாம் இரண்டு மருத்துவ வசதி தெரிவுகள் இருக்கின்றன உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கவும் தேதி வகையின் கீழ் மூன்று தெரிவுகள் இருக்கின்றன பதிவு தேதி அறிவிக்கை தேதி மற்றும் சிகிச்சை ஆரம்ப தேதி நோயாளி வகைக்கான கீழ்தோன்றலில் மூன்று தெரிவுகள் இருக்கின்றன அவை அனைத்தும் டிஎஸ்டிபி மற்றும் டிஆர்டிபி பகுதி என்பதற்கான கீழ்தோன்றலில் நான்கு தெரிவுகள் இருக்கின்றன அவை அனைத்தும் மற்றவை கூடுதல் நுரையீரல் சார்ந்த மற்றும் நுரையீரல் சார்ந்த வயதுக்கான கீழ்தோன்றலில் இரண்டு தெரிவுகள் இருக்கின்றன பதினைந்து வயதுக்கு கீழ் மற்றும் பதினைந்து வயதுக்கு அதிகமான அல்லது பதினைந்து வயதான கடைசி தோன்றலிலிருந்து நீங்கள் நோயாளியின் பாலினத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்து தரவுகளையும் உள்ளிட்டவுடன் எக்ஸலை உருவாக்கு என்ற பொத்தானை கிளிக் செய்யவும் கோப்பு உருவாக்கப்பட்டு திரையில் நீங்கள் தரவிறக்கத்திற்கான பொத்தானை பார்ப்பீர்கள் இதோடு நிக்ஷையில் ஜீத் எக்ஸல் எக்ஸ்போர்ட்டை புரிந்து கொள்வதற்கான செயல்முறை முடிவுற்றது